இந்தியாவில் விளையாட்டு பொம்மைகளின் உற்பத்தியை அதிகரித்து உலகளவில் இந்திய பொம்மைகளை பிரபலப்படுத்துவது தொடர்பாக பிரதமர் நரேந்திரமோடி மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய பிரதமர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் விளையாட்டு பொம்மைகள் இந்தியாவின் கலாச்சார பிணைப்பை கொண்டிருப்பதுடன் இளம் வயதிலேயே குழந்தைகளின் திறமையை மேம்படுத்த உதவுகிறது என்று கூறினார். இந்தியாவின் பாரம்பரிய மதிப்புகளை உள்நாட்டு பொம்மைகள் கொண்டிருப்பதுடன் குழந்தைகளின் மனநிலையை மேம்படுத்துவதாகவும் உள்ளது என பிரதமர் தெரிவித்ததாக இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விளையாட்டு பொம்மைகளை அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிகளில் குழந்தைகளின் பன்முகத்திறனை மேம்படுத்த பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தியதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இந்திய விளையாட்டு பொம்மைகள் சந்தை மிகப்பெரிய வாய்ப்புகளை கொண்டிருப்பதுடன் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்ளூர் வாய்ப்புகளை அதிகரிக்க செய்ய முடியும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தொழில்நுட்பம் மற்றும் புதிய முயற்சிகளின் அடிப்படையில் உலகத்தரத்திற்கு இணையான பொம்மைகளை உள்நாட்டில் உற்பத்தி செய்வதற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டுமென்று பிரதமர் கேட்டுக் கொண்டதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. தவிர இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்துடன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த அணுகுமுறையுடன் விளையாட்டு பொம்மைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், இளைஞர்கள் புதிய வடிவிலான பொம்மைகளை உற்பத்தி செய்வதில் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.